மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பள்ளிகள் திறக்கவிருப்பதால் ஆசிரியர்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும், அவர்தம் குடும்பத்தாரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும், கல்வி சார்ந்த களப்பணியாளர்களும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழகம் முழுவதிலும் இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் தடுப்பூசி போடப்படுகிற பணிகளை மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மாவட்ட சுகாதார அலுவலர்கள் ஆங்காங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை ஏற்கனவே சென்னை மாநகராட்சியின் சார்பில் சென்னை மாநகரில் இருக்கிற நான் டீச்சிங் ஸ்டாஃப் என்று சொல்லக்கூடிய பணியாளர்களுக்கு 89.32% பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. டீச்சிங் ஸ்டாஃப் என்று சொல்லக்கூடிய களப்பணியாளர்களுக்கு 90.11% தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இரண்டாவது தவணை போட்டுக் கொள்ள வேண்டியவர்கள், இன்னமும் போட்டுக் கொள்ளாமல் இருப்பவர்கள், ஆசிரியர்களின் குடும்பத்தார், அந்த கல்வி நிலையங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிற அலுவலர்கள், நிர்வாகிகள், ஊழியர்கள் என்ற எல்லாருக்குமே தடுப்பூசி போடப்படுகிற முகாம் ஒன்று இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு பள்ளி கல்வித்துறையின் அமைச்சர் முன்னிலையில் இந்த முகாம் இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது. இதில் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறையின் இரு துறைகளைச் சேர்ந்த செயலாளர்களும் மாநகராட்சி ஆணையரும் உயர் அலுவலர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்வின் மூலம் தமிழகம் முழுவதிலும் இருக்கிற ஆசிரியர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் தடுப்பூசி போடுகிற பணிகள் விரைவுபடுத்தப்படவிருக்கிறது. இந்த 1ஆம் தேதிக்குள் ஒட்டுமொத்தமாய் 100% ஆசிரியர்கள் தடுப்பூசி போட்டுக் கொண்டார்களா என்கின்ற அந்த நிலையை உறுதிப்படுத்தவும் துறையின் அலுவலர்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தடுப்பூசி நிகழ்வில் தமிழகம் இன்றைக்கு ஒரு சிறந்த ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் இதுவரை நமக்கு வரப்பட்ட தடுப்பூசிகள் 2,85,36,440. அதேபோல் தனியாருக்கு அவர்கள் அளித்திருக்கிற தடுப்பூசிகள் 21,63,500. ஆக இதுவரை தமிழகத்தில் தடுப்பூசி போடப்பட்டிருப்பவருடைய எண்ணிக்கை அரசு நிர்வாகங்களின் சார்பில் 2,81,31,479, தனியார் மருத்துவமனைகளின் சார்பில் 20,35,931. ஆக இதுவரை தமிழகத்தில் நேற்று இரவு வரை 3,01,75,410 பேருக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கிறது. நேற்று இரவிலிருந்து இப்போது இன்றைக்கு கையிருப்பில் இருக்கிற தடுப்பூசிகள் என்பது 13 லட்சம் அளவுக்கு தடுப்பூசிகள் கையிலேயும் இருக்கிறது. தடுப்பூசி போடும் பணி தொடங்கிய நாளிலிருந்து ஒரு சிறப்புமிக்க நிகழ்வாக நேற்றைக்கு ஒரே நாளில் தமிழகத்தில் 5,72,898 பேருக்கு ஒரே நாளில் தடுப்பூசி போடப்பட்டு அதிக தடுப்பூசி செலுத்தப்பட்ட நாளாக நேற்றைக்கு அந்த நாள் இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் சென்னையை பொறுத்தவரை கடந்த 8 மாதங்களாக அவர்கள் தடுப்பூசியை மிக சிறப்பாக போட்டுக் கொண்டிருந்தாலும் நேற்றைக்கு ஒரே நாளில் 200 வார்டுகளிலும் தடுப்பூசி முகாம்கள் அமைத்து 1,35,865 பேருக்கு தடுப்பூசி போட்டு மிகப்பெரிய அளவிலான சாதனையை படைத்திருக்கிறார்கள். ஒன்றிய அரசின் சார்பில் தமிழகத்திற்கு ஆகஸ்ட் மாதத்திற்கென்று ஒதுக்கீடு செய்யப்பட்ட தடுப்பூசிகள் 57 லட்சம். மிக சிறப்பாக தடுப்பூசி போடும் பணியினை ஒன்றிய அரசு பாராட்டி, எப்படி கடந்த மாதத்தைப் போலவே ஜூலை மாதத்திலும் தடுப்பூசி பர்ஃபார்மன்ஸ் தமிழகத்தில் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி 17 லட்சம் கூடுதல் தடுப்பூசிகளை தந்தார்களோ, அதேபோல் இந்த மாதத்திற்கும் இந்த தடுப்பூசி போடும் பணியில் தமிழகம் முன்னிலையில் இருப்பதால் 22,65,000 தடுப்பூசிகளை ஆகஸ்ட் மாதத்திற்கும் கூடுதலாக தந்திருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியான நிகழ்வையும் இங்கு பதிவு செய்து கொள்கிறோம். அதேபோல் தமிழகத்தை பொறுத்தவரை இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு, இந்தியாவிலேயே கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கூடுதலாக தடுப்பூசி போடப்பட்ட மாநிலமாய் தமிழகம் முதல் மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி எல்லா தரப்பினருக்கும் தடுப்பூசி என்கின்ற திட்டத்தின்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு தடுப்பூசி போடப்படுகிற பணிகள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு தடுப்பூசி போடப்படுகிற பணிகள், ஆதரவற்றவர்களுக்கு தடுப்பூசி போடப்படுகிற பணிகள், மன நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கு தடுப்பூசி போடப்படுகிற பணிகள், இப்படி எல்லா பணிகளும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை 100% மாற்றுத்திறனாளிகளுக்கு தடுப்பூசி போடப்பட்ட மாவட்டமாய் புதுக்கோட்டை இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் ஒட்டுமொத்தமாய் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி போடப்பட்ட முதல் மாவட்டமாய் அரியலூர் இருந்து கொண்டிருக்கிறது.
அந்த வகையில் இந்தியாவிலேயே அதிகமான தடுப்பூசி கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போட்டது தமிழகம் என்கின்ற வகையில் 357,179 பேருக்கு அந்த தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கிறது. இல்ல, நிச்சயமா இப்ப பள்ளிகள் திறக்காமல் இருப்பதால் கடந்த 1.5 ஆண்டு காலமாக குழந்தைகள் எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தத்தினால் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எதிர்காலத்தில் இப்படியே போனால் குழந்தைகளுக்கான அந்த கல்வி என்பது கேள்விக்குறியாகிவிடும் என்கின்ற நிலையிலேதான் மாண்புமிகு தமிழக முதல்வர் எல்லா வகையிலும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு என்கின்ற வகையில் ஆசிரியர்கள், ஆசிரியர்களின் குடும்பத்தார், கல்வி நிலையங்களில் பணியாற்றுவோர் அனைவருக்குமே தடுப்பூசி போட்டுக் கொண்டதற்கு பிறகுதான் கல்வி நிலையங்களுக்கு வர வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். அதைதான் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது சொல்லப்படுகிற யூகமாக சொல்லப்படுகிற செய்திகள் தான். எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் மருத்துவ வல்லுநர்கள் தொடர்ந்து சொல்வது 3வது அலையில் குழந்தைகளை தாக்கும் என்று சொல்லப்படுகிற செய்தி வதந்தி தான், யூகம் தான் என்கின்ற வகையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை எதையும் புறக்கணிக்க கூடாது என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் குழந்தைகளுக்கான சிறப்பு சிகிச்சை வார்டுகளை எல்லா மருத்துவமனைகளிலும் திறக்க சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழகத்தில் எல்லா மருத்துவமனைகளிலும் குழந்தைகளுக்கான சிறப்பு கொரோனா சிகிச்சை வார்டுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. தீவிர சிகிச்சை வார்டுகளும் குழந்தைகளுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அப்படியே நேர்ந்தாலும், நேரக்கூடாது, அப்படியே 3வது அலை வந்தாலும் அந்த எந்த பாதிப்பும் குழந்தைகளுக்கு வராத நிலையில் கட்டமைப்பு என்பது மிக சிறப்பாக ஏற்படுத்தப்பட்டது. நீங்க அதை பற்றி தெரிவிக்க இருக்கிறோம். இந்த குழந்தைகளுக்கான அந்த மனநல ஆலோசகனை சொல்வது, அவர்களுக்கு தேவையான அந்த அறிவுரைகளை சொல்வது போன்ற பல விஷயங்களுக்கு ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கிற அமைப்புகளும் ஏற்றுவிக்கப்படுகிறது. நேற்றைக்கு மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறையின் அமைச்சரின் ஒரு மிக சிறந்த அறிவிப்பு, பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்கள், குறிப்பாக மாற்றுத்திறனாளி மாணவர்கள் என்றால், அவர்களுக்கு வீடுகளுக்கே தேடிச் சென்று அவர்களுக்கு இயன்முறை சிகிச்சை அளிப்பதும் கல்வி அளிப்பதுமான ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். இது இந்தியாவிலேயே மிக சிறந்த ஒன்று. எனவே குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்பான இடம் தமிழகம் என்பது இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இல்லை, இப்போ மாணவர்களுக்கு சத்துணவு கூடங்களில் தடப்படுகிற அந்த உணவு, அந்த பொதுவாக இந்த மதியத்தில் பள்ளிகளில் தரப்படுகிற உணவு மிக சத்தான உணவு. மாண்புமிகு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோதுதான் வாரத்திற்கு அந்த 3 முறை 3 முட்டை போன்ற திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். அந்த உணவும் சத்தான உணவு, குழந்தைகளுக்கான அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூடுதலாக்குகிற உணவு தான் பள்ளிகளிலே வழங்கப்படுகிறது.